ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 44 வசனம். ஆதியாகமம் 27:44. ஆங்கிலத்தில் ஸ்டே ஃபார் ஃபியூ டேஸ். திரும்ப சொல்லுகிறேன், உன் சகோதரனுடைய கோபம் தனியை மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வாழ்வின் தவறான புரிந்து கொள்ளுதல். அதாவது பல நேரங்களில் நம்முடைய யூகங்கள் அளவிட்டால் நம்முடைய எண்ணங்கள், மனிதனுடைய தவறான ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி எடுத்துக்காட்டு. திரும்ப சொல்லுகிறேன், மனிதனுடைய தவறான ஆலோசனை நம்முடைய சுய எண்ணங்கள், சுய தீர்மானங்கள், நம்முடைய சுய சித்தங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை பாதிக்கும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி அடையாளம். ரைட். இது ஒரு தாய்க்கு மகனுக்கு நடக்கிற ஒரு உரையாடல். ஒரு தாய் சொல்லுகிறாள், 43 வசனத்தில், நீ ஓடிப்போ. என்னங்க வேதம் சொல்லுகிறது? தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதர்கள் தானே, மறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வசனத்தை திரும்ப படிக்கிற கிழங்க, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும். ரைட். இச்செய்தி என்னவென்றால், ஒரு பிரச்சனை விடுபடுவதற்கு இன்னொரு புதிய பிரச்சனையை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். தமிழ் புரிய நினைக்கிறேன், ஒரு பிரச்சனை நாம் விடுதலை பெற இன்னொரு பிரச்சனையை நாம் உருவாக்குகிறோம். சில நேரங்களில் வி ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் த ப்ராப்ளம் பட் வி பிகேம் அ ப்ராப்ளம். தமிழில் சொல்லுகிறேன், நாம் பிரச்சனையை விட்டு ஓட ஓட முயற்சிக்கிறோம், கடைசியில் நாமே ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறோம். தமிழ் புரியும். ரைட். இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவனுடைய கோபம் தனியை மட்டும் சில நாள் அவனிடத்தில் தங்கியிரு. வேதம் படித்தவர்களுக்கு நன்றாய் புரியும். கவனிங்க எல்லாரும், வாழ்க்கையின் பல நேரங்களில் நம்முடைய யோசனையை தேவ யோசனையாய் மாற்ற விரும்புகிறோம். தமிழ் புரியுதா? ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை டிசிஷன் இன் டு காட் டிசிஷன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை தாட்ஸ் இன் டு காட்ஸ் தாட்ஸ். என் சிந்தையை, என் யோசனையை, என் விருப்பத்தை அவர் விருப்பமாய் மாற்ற விரும்புகிறோம். புரியுதா உங்களுக்கு? என் யோசனைகள், எனக்கு ஒரு யோசனை இருக்குது, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இதை என்ன பண்ணுறோம், கேட்குறோமா இல்லையான்றது அடுத்த விஷயம். தாவீதின் வாழ்க்கையில் அவன் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். எந்த ஒரு காரியம் செய்தாலும் வேதம் சொல்கிறது அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். என்னங்க கர்த்தரிடத்தில்? நல்லா கவனிக்கணும், நல்லா இருக்கும்போது ஜபிக்கலாம், நல்லா இருக்கும் நல்லா ஜெபம் பண்ண, ஜெபம் வரும், தானாக வந்துடும். எல்லாவற்றையும் எழுந்து போனான், வீடு வாசல் அரசாட்சி அவனுடைய அதிகாரம் எல்லாம் போச்சு. ஆனால் அப்போ கூட வேதம் சொல்லுகிறது, டேவிட் என்கொயர் த லார்ட், அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். யுத்தத்துக்கு போகும்போது கூட கர்த்தரவனோடு கூட இருந்தார். கோலியாத்தை வென்றவனுக்கு இதெல்லாம் ரொம்ப அற்பமான காரியம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். 1 சாமுவேல் 30 வாசிக்கும்போது, மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாங்க. ரொம்ப கஷ்டம் இது. அடுத்த வசனம் போட்டுருது, எல்லாரும் கல்லெறியறாங்க, என்ன பாருங்க, கல்லெறியும் போது நான் திரும்ப கல்லெறியத்தான் யோசிப்பேன். தமிழ் புரியுதா?
ஒருத்தர் என்னை ரொம்ப கேவலமாக பேசும்போது அதை விட கேவலமாக பேசினா தான் நினைக்க முடியும். உலகம் அப்படி தான் இன்றைக்கி, ஒரு சத்தம் போடுறான் அதை விட நீ ஓவரா சத்தம் போட்டு அடங்கிடுறான். தமிழ் புரியுதா? ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சவுண்டு வருது, அதை விட ஒரு பெரிய சவுண்டு வந்தவன் அவன் அடங்கிறான். உருட்டு பாருங்களேன். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, அவன் கல்லறிந்தார்கள் அவன் கர்த்தரை நோக்கி. என்னங்க ரொம்ப கஷ்டம் இல்லை? இப்போ இங்கே என்ன 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 நினைக்கிறோன்னா, இதுதான் மக்கள் நம்மளை குறித்து சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்தவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, அவங்க ஜபந்தான் பண்ணுவாங்க. இதை விட உலகத்தில் ஒரு பெரிய ஆயுதம் நமக்கு இல்லை. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல, நம்முடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்கு ஏற்றது. இல்லை சொல்லுங்கள், மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல. இன்றைக்கி எல்லாருமே, நானும் கூட தான், நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அபியாசித்திருக்கிறேன். நானும் கூட தான் ரொம்ப 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 100%க்கு 90% அப்படி பண்ணியிருக்கிறேன். மாம்சத்தில் அதை அப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இதை பண்ணால் இப்படி ஆகிடும், இதை பண்ணால் இப்படி ஆகிடும். ஒரு தாய் சொல்லுகிறாள், சில காலம் சில காலம் அங்கே நீங்க இடம் தவறானது, ஆள் தவறானது, வார்த்தை தவறானது. திரும்ப சொல்லுகிறேன், இடம் தவறானது, ஆலோசனை தவறானது, அந்த செயலும் தவறானது. தமிழ் புரியுதா? சொல்லுங்கள், இடம் தவறானது, ஆள் தவறானவர், செயல் தவறானது. ஓடிப்போ, செயல் எங்கே இரு, எங்கே இரு? என் சகோதரனாகிய லாபானிடத்தில். நல்லா புரியணும். என்னங்க தமிழ் புரியலையா? ஒருத்தர் தெரிஞ்சும் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒரு சகோதரன் சகோதரன் தெரியுமே தெரியாதா? இப்போ என்னை பற்றி என் சகோதரிக்கு தெரியும், என்ன ஆளே ஆளே தெரியல. எங்க அப்பப்போ இடம் மாற்றினே இருக்கிறீங்க, ரைட். அவங்கள பற்றி எனக்கு தெரியும். தெரிஞ்ச சில நாள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுக்கிறோம், ரொம்ப கஷ்டம் இது. திரும்ப சொல்லுங்க, வாழ்வின் தவறான புரிந்து கொள்ளுதல், அப்படி எப்படி கூட சொல்லலாம், வாழ்வின் தவறான தீர்மானங்கள். அவர் சொன்னது பார்த்தீங்களா, சில நாள். என்னங்க வேதம் படிச்சவங்க சொல்லுங்க, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சூப்பர். சில நாள் பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? இது தேவையா? சில நாள் பிரச்சனையை சில நாட்களுக்குள் தீர்க்க முடியும் கர்த்தரால். தமிழே புரியல இல்லை? தமிழ் புரியுதா? சில நாள் அவிஸ் இன் இங்கிலீஷ், ஃபியூ டேஸ். பைபிளே பார்க்கல, வாய் கொஞ்ச நேரம் இரு. ஹலோ, உலகம் அப்படி தான் சொல்லுது, கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் ஒரு ஜாய், கொஞ்ச நேரம் ஒரு இப்படி, கொஞ்ச நேரம் தான், எல்லாம் கொஞ்ச நேரம் தான். இல்லைங்க, எனக்கு பாருங்க, உலகத்தின் இன்பங்கள் கொஞ்ச நேரம், தேவன் கொடுக்கும் இன்பம் நிரந்தரமான இன்பம். அவர் சொல்கிற பாருங்க, ஒரு தாய் சொல்கிறா சில நாள். என்னங்க இப்படி சில நாள் புரியும்? எல்லாம் கொண்டீங்க, எல்லாம் சொல்லுங்கள், தற்காலிக என்னுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு மனிதர்கள் அல்ல, என் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் தான். எங்கே சொல்லியிருக்கலாம், எங்கே சொல்லியிருக்கணும்? ஒரு தாய் என்ன சொல்லலாம், உன் சகோதரன் கொலை செய்ய வரான், என்ன பண்ணு? இப்போ கொஞ்ச நேரம் பண்ண படிச்சிங்களே, தாவீது கர்த்தரை நோக்கி. இதை சொல்லித்தரணுமா? தவறான இடம், தவறான மனிதர், தவறான ஆலோசனை. எல்லாம் கவனிங்க, நீங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கவனிங்க, இது உங்களுக்கும் பாடம், எனக்கும் பாடம். முதிர்ச்சூழலாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நம்ம விட வாழ்க்கையில் பண்பற்றோராக இருக்கலாம், தேவனை விட இந்த பூமியில் ஒரு ஆலோசனை ஒரு யாரும் தர முடியாது. அவரே ஆலோசனை கர்த்தர். ஊழியர்கள் கூட தவறான ஆலோசனை கொடுக்க முடியும் சுய லாபத்திற்காக. தமிழ் புரியுதா? இந்த பொண்ணு இந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பையன் நம்ம சபையில் வச்சுக்கலாம்னு நினச்சிப்பார். கடைசியில் பார்த்தா அவனை அடுத்த சபை ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மாமனார் அம்மா பேர் அங்கே இருக்கிறாங்களே. தமிழ் புரியுதா? புரியலீங்களா? இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பையன் எங்கே இருப்பான்? இந்த பொண்ணும் நம்மளை விட்டு போவாது. பையன் ஒரு புது வரவு, இவன் பார்த்தான் அந்த வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, புரியவே இல்லை. இவன் நினைத்தான் இவர் வந்து பாட்டு பாடுவார், பேட் வாசிப்பான்,
கீபோர்டு வாசிப்பான், எல்லாம் பேட் வாசிந்தான், சர்ச்சில் கீபோர்டு வாசிந்தான். இவர் நினச்சிப்பார் இவனு கீபோர்டு வாசிப்பானே, அவன் இங்கே வாசிக்கல, எதிரில் இன்னொரு அட்ரஸில் வாசிக்கிறான். புரியுதா புரியலைங்களா? சொல்லுங்கள், வாழ்வின் தவறான யூகங்களும் தவறான புரிந்து கொள்ளும் எனக்கு கொடுங்க. தேவன் நம்மை நடத்துவார் என்றால் ஒரு நாளும் தவறான பாதையில், அதாவது நம்மை சங்கடப்படுத்துகிற பாதை நடத்தவே மாட்டார். எலியேசு சொன்னார், என்னை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். எப்படி நடத்துகிறாருங்க? நல்லா கவனிங்க. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய டாக்டிக்ஸ், தந்திரங்கள், நம்முடைய யுக்தி, இப்படி சொன்ன நம்முடைய அனுபவங்கள், இதெல்லாம் கூட தோற்று போகும். தேவனுடைய ஆலோசனை தோற்று போகவே போகாது. இல்லை இன்னும் சொல்ல போகிறேன், சொன்னவ செத்து போயிட்டா அகப்பட்டவன் நான் அல்லவா, அவளுக்கு என்ன தூங்கிவிட்டாள், அகப்பட்டவன் நான் அல்லவா. இது இதுக்கு ரொம்ப உண்மை. ஜெயலட்சுமி உண்மையா போய்யா? அவ செத்து போயிட்டா மாட்டீங்க யார் இப்போ? என்னங்க ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க? கோபம் இருக்க மாதிரி தெரியுது. அவளுக்கு என்ன தூங்கிவிட்டாள், அகப்பட்டவள் நான் அல்லவா. எத்தனை வருஷம் அகப்பட்டவன் நிமித்து உட்காருங்க, அப்போ தான் வசனம் கேட்க முடியும். ரைட், அகப்பட்டவன் பாருங்க, தங்கியிருன்னு சொன்னால் அந்த தங்கி இருக்கும் போது வருகிற பிரச்சனைகளுக்கு இதை உதவி செஞ்சாலா? என்னங்க 28 வசனம், 29 25 காலையிலே, ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணாய். இன் இங்கிலீஷ், ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினாய். Why are you deceiving? 25 கடைசி 3 வரி, ஏன் எனக்கு இப்படி செய்தாய். ஹலோ, ஏன் எனக்கு இப்படி செய்தாய். 20 வருஷம் என்ன ஏமாத்திருக்கிறேன். என்ன கொடுங்க, என்ன பாருங்க, அந்த 20 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் கொடுங்க, அவன் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான். காலை முதல் மாலை வரை அவன் ஆடு மாடு, அவனுடைய நிலம், அவனுடைய கிணறு, தமிழ் புரியலையோ கொடுங்க, அவர் அடிமையாகத்தான் இருந்தான ஒழிய சுயாதீனமாக இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், சுயாதீனத்திற்காக சொல்லுகிற பல ஆலோசனைகள் உங்களை அடிமையாக்கிவிடும். திரும்ப சொல்லட்டுமா, சுயாதீனத்திற்காய் சொல்லப்படுகிற பல ஆலோசனைகள் உங்களை அடிமையாக்கிவிடும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நிறைய ஆலோசனை வந்துச்சு ஆரம்பத்தில், எங்கள் கூட வாங்க, எங்கள் கூட ஊழியம் பண்ணுங்க, உங்களை அப்படியாக்குவோம், தலைவராக்குவோம், சர்வதேசத்து ஊழியத்துக்கு உங்களுக்கு பொறுப்பாக்குவோம். என்ன சொன்னாங்க முன்னால? என்ன சொன்னவங்களுக்கு புரியலையோ? நான் ஒரு வார்த்தை சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், சுய லாபத்துக்காக சொல்லப்படுகிற பல வார்த்தைகள் காலம் முழுது உங்களுக்கு கண்ணீராய் மாறும். தமிழ் புரியுதா உங்களுக்கு? என்னை ஏன் இப்படி வஞ்சகம் பண்ணினீர். யோசித்து பாருங்க, கவனிங்க, இப்போ நான் சொல்ல விஷயம் புரியுதா? அவளுக்கு என்ன மறித்து விட்டாள். 20 ஆண்டுகள் நல்லா கவனிக்கணும். அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், எத்தனையோ பேர் வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். இது வந்து சொந்த பிள்ளையே பழி வாங்குகிற ஒரு வாழ்க்கை. தமிழ் புரியுதா? இதை மையமாய் கொண்டு, உறவுகளை மையமாய் கொண்டு. நீங்கள் எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மக, அத்தை மக, வேண்டாம். அவள் தூங்கிவிடுவாள், நீ அகப்பட்டு கொள்ளுவாய். தமிழ் புரியுதா? சொல்லட்டுமா, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவள் தன் பிள்ளையை பார்க்கவே இல்லை. புரியுதா? வயல் பட்சம் தான் புரியுதெல்லாம். இதுக்கு பிறகு போன்னு சொன்னாலே இந்த தாயும் மகனும் சந்திக்கவே இல்லை ஒரு நாள் கூட. மரணத்துக்கு கூட சந்திக்கல ஒருத்தர் ஒருத்தரும். கவனிங்க எல்லாரும், அவர்களுக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. எவ்வளவு நாள்? தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை என்னங்க அது? எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? திரும்ப திரும்ப எனக்கே இந்த செய்தி, அவர் சொன்னார், இவர் சொன்னார். கவனிங்க, என்ன நினைப்பார்? அவர் கோபிச்சுப்பார், அவர் மன வருத்தப்படுவார். புரியுங்க, திரும்பவும் அதே வார்த்தை தான், அகப்பட்டு கொள்ளுகிறவன்
இருபது ஆண்டுகள் இரவும் பகலும், 20 ஆண்டுகள் கடினமான வாழ்க்கை. கடினம் என்ன பாருங்க, இதுக்கு அவன் அவங்கிட்டே இருந்திருக்கலாம். யாருக்கிட்டே இருந்திருக்கலாம்? ஏசாக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு நேரம் இல்லாட ஒரு யோசித்திருப்பான், பாவம் நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு இவனா கொஞ்சம் மனசு மாறி இருப்பான், மாறி இருக்க மாட்டானா? புரிதல் உங்களுக்கு கட்டாயம் மாறி இருக்கும். என்ன அப்படி பார்க்குறீங்க? கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆமீன்னு சொல்லுங்க. புரியுது அவங்களுக்கு? அவன் வேறு, இவன் வேறு. அவன் சிந்தை வேறு, இவன் சிந்தை வேறு. அவன் நோக்கம் வேறு, இவன் நோக்கம் வேறு. கவனிச்சிங்க, திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன் பாரு, எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனித யோசனை, மனித யுக்தி, மனித அறிவு, மனித சிந்தை, மனித ஆலோசனை, இதை கேட்டிங்கன்னா சில நாள் என்ன ஆகிடும், சில நாள் பிரச்சனை பல நாளாது. எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் கண்ணீரோடு வாழ்ந்தான். இந்த கண்ணீருக்கு என்ன காரணம்? என்னங்க? தவறான ஆலோசனை. சொன்னது யாரு? அடுத்தவங்களுக்கு துன்பத்துக்கு நீ காரணமாக இருக்காதீங்க. தமிழ் புரியுதா? புரிய இல்லைங்களா? 1000 பொய் சொல்லுவாங்க, தமிழே புரிய மாட்டேங்குது. அது அவருடைய தொழில். கேட்டால் நான் சொல்கிறான், 1000 பொய் சொல்லித்தான். அகப்பட்டவன் அருமையான பொண்ணு, குஞ்சத்தலை நிமிராது, ஒரு வார்த்தை பேசாது. இப்போலாம் பேச ஆரம்பித்தா வாயை மூடுறதே இல்லை, தலை குனியிறதே இல்லை. என்னன்னா என்ன, கொண்டி கொண்டி வா. அன்னைக்கு சொன்னால் குஞ்சத்தலையே நிமிராதுன்னா, இன்னைக்கு தலை குனியே மாட்டேந்து, புரியவே இல்லை. ரொம்ப அமைதி. அப்பா அமைதிக்கு அர்த்தமே தெரியாத ஒரு வாழ்க்கை, புரியவே இல்லை. அதாவது அதுக்காக எனக்கு யாரும் சொன்ன கேட்கக்கூட சொல்ல மாட்டேன். கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், தேவனிடத்தில் உள்ளத்தில் ஒரு அமைதி. போ, அந்த வசனம் போட்டிருக்கோம், யூ ப்ரொசீட். ஆண்டவர் தாவீது சொன்னார், நான் அந்த தண்டை பிடிப்பேனா? அவர் சொன்னார், நீ தொடர்ந்து போ. பெரிய கூட்டம், ஒரு தனி மனுஷன், ஒரு பெரிய இராணுவமே இருக்குது, ஆனால் தேவன் சொல்கிறார் நீ தொடர்ந்து போ. வேதம் சொல்கிறது, காலமே தொடங்கி மாலை வரை அவன் முறியடித்தான். இன் இங்கிலீஷ், வாஸ் பெனட்ரேட்டிங். சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் 24 மணி நேரம் அந்த பலனை கற்று தந்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது தேவன் பலன் தருவார். இந்த பூமியிலே சுய லாபத்தை எதிர்பார்க்காத ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். இரண்டாவது சில ஊழியக்காரர்கள், சில ஊழியக்காரர்கள். தமிழே புரியல. பொண்ணு ஒருத்தர் கேட்குறார், 10,000 வாங்குறாரு. ஏன்யா 10,000? எனக்கு பெட்ரோல் செலவுக்கு தேவையில்லையான்னு கேட்குறாரு. பொண்ணே பார்க்கல இது வரைக்கும், புரிய மாட்டேங்குது. புரியுங்க, ஏமாறாதீர் ஏமாற்றாதீர். இன்றைக்கி அவங்க தான் சிறப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உண்மையை பேசுகிறவன் கீழே இருக்கிறான், பொய்யை பேசுகிறவன் ரொம்ப ரொம்ப மேலே இருக்கிறான். ஆனால் ரொம்ப நாள் அது நிற்காது. இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் வாயத்தை சொல்லுங்களேன். தூக்கம் போவோம், ஒரு நல்லா சொல்லுங்கண்ணே. இரண்டாவது குறிப்பு அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த வசனத்தில் நமது தேவன் என்ன பாருங்க, மனித அதாவது இங்கிலீஷில் போட்டிருப்பேன், God never works through methods, he works through men. இல்லை சொல்லுங்க, தேவன் நம்முடைய ஐடியாஸ்ன்னு போட்டிருப்பேன். God never works through ideas. நல்ல ஐடியா தான். பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறார், இவர் பாஸ்டர் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், நீங்கள் 2 வருஷத்தில் 10,000 பேர் உள்ளே வச்சுக்கலாம், இருக்கிற 10 பேரும் வெளியே போயிடுவான். ஐடியா எப்படி இருது? குட் ஐடியா. ஆனால் அது காட் ஐடியாவான்னு பார்க்கணும். குட்டில் அந்த குட்டில் ஒரு ஓவை எடுத்துடணும். குட் ஐடியா கேட்க இன்பமாக பாருங்கள், அந்த காதில் தேன் வந்து பாயுது. காதலியில் உங்கள் பொண்ணு ராஜாத்தி மாதிரி இருப்பான், உங்கள் பையன் ராஜா மாதிரி இருப்பான், அவன் கூஜாதமாக இருக்கிறான். இப்போ உங்கள் பையன், நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் பையன் ராஜா மாதிரி இருப்பான் அப்படி அவனை சொல்லுது யோகம். சொல்கிறவனுக்கே யோகம் தெரிஞ்சு அவன் ஏன் இதில் இப்படி இருக்கிறான், உன் பையன் ராஜா மாதிரி இருப்பான், உன் பொண்ணு ராணி மாதிரி இருக்கும், எங்கே வேலைக்காரி மாதிரி இருக்குது. திரும்ப 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 இதெல்லாம் காலம் கடந்த செய்தி, புரியவில்லை. ஆனால் இருக்கிறவளுக்கு இந்த செய்தி, தமிழ் புரியலையோ?
இது காலம் கடந்த செய்தி தான், ஆனாலும் யாருக்கோ ஒருவருக்கு பயன்படும். புரியவே இல்லை. அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க, உங்கள் யோசனைக்கெல்லாம் நான் பொறுப்பாளி அல்ல. சில நாள் என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்கிறான், உலகத்தில் எல்லாம் மாறிவிடும் பிரதர், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் சொன்னவன் எங்க சுடுகாட்டில், தமிழ் புரியுதா, சரி யாருக்குன்னு தெரியல. எல்லாம் திரும்ப சொல்லுங்கள், எல்லாரும் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 25 25 29 அதிகாரம் 25 வசனம். ஏமாற்றப்பட்டானா, ஹலோ ஏமாற்றப்பட்டானான்னு கேட்டேன். என்னங்க, நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று, கண்டது ஒன்று இப்பொழுது காண்பது ஒன்று. புரியவே இல்லை. கேட்டது ஒன்று இப்பொழுது காண்பது வேறொன்று. இத்தனை பேர் புரியும் தெரியல. கேட்டது என்னது, சூப்பர், பார்த்தா ரொம்ப சொத்தை. நான் திரும்ப திரும்ப நீ கேட்கலாம், என்னதான் பண்ணணும்னு, ஒன்றுமே பண்ண வேண்டாம், அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் மார்பினிலே, ஏசையா உம்மைத்தானே. அதான் இதுதான் சொல்லுங்க, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் மார்பினிலே. இது ரெண்டு செய்யுங்க போதும், எல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்புறவங்களும் ஆமீன் சொல்லுங்க. நம்புறவங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணுறேன், பல நேரங்கள் அப்ளை பண்ணலை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் கையால் ஆகாதவன், என்னங்க பயந்த சுபாவம், இவர் வந்து ரொம்ப ரொம்ப குணிய குணிய குட்ட 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 ஒரு குணிவார். இல்லை, யோசித்து பாருங்க. இப்போ ஒரு வசனம் படித்தாங்க பார்த்தீங்களா, மாலை சாயங்காலம் தொடங்கி, ஹலோ, அவன் பெரும்பான்மை அல்ல சிறுபான்மை. ஒரு பாட்டு பாடினார், பெரும்பான்மை என்றால் உயர்மலையோ, உலகத்தில் கண்களுக்கு பெரும்பான்மை மதிப்பு, தேவனுடைய கண்களுக்கு சிறுபான்மை தான் மதிப்பு. புரியுது உங்களுக்கு, பாகாலின் பக்கம் 400 பேர், எலியாவின் பக்கம் எலியா மட்டும்தான். உலகம் எதை விரும்பும், எதை விரும்பும், 400 பேர் இருந்தால் என்னங்க, எனக்கு ஒரு கெத்து தான் சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்தால், என்னை பிடிக்கவே முடியாது. ஆனால் 4 பேர் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் சிறப்பு. உலகத்தில் பெரும்பான்மைக்கு மதிப்பு, ஆனால் தேவ சமூகத்தில் எலியாவே, எலியாவின் தேவன் எங்கென்று சொன்னபோது எலியாவின் தேவன் அங்கே வந்தார். 400 பேரோட தேவன் இல்லை, அவன் சொல்கிறான் அவங்க தேவனை கூப்பிடுங்கன்றான். காலமே தொடங்கி மாலை வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, திரும்ப சொல்கிறேங்க, இந்த பெரும்பான்மை வசதி வாய்ப்பு எல்லாம் சொல்லுங்க. தேவன் என்னுடைய யோசனையின்படியும் என்னுடைய அறிவின்படியும் என் சித்தத்தின்படியும் சத்தமாக என்ன செய்யாதீங்க. நீ கேட்கலாம், நீ கேட்கலாம், ஒரு விஷயம் கேட்கலாம் கேட்கலாம். அதை 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 சிந்திக்கிற பக்குவம் யாக்கோபுக்கு அன்னைக்கு இல்லை. என்னங்க, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை உடையவங்க கொஞ்சம் பேர் தான். தமிழ் புரியுதா, இப்போ பாருங்கள், இப்போ இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை. புரியுது நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நான் ஒரு பிரச்சனையை சொல்லி அவருக்கு இன்னொரு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. தமிழ் புரியுதா, நன்மை தீமை இன்னதென்று நான் இப்படி இப்படி யோசிப்பேன். அதாவது நான் பார்க்கிற அந்த ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்தில் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும் அதுக்கு. தமிழ் புரியுதா, புரியலைங்களா, ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கிறீங்களா, இருக்கும். நம்முடைய பார்வை மட்டும் தான் பார்க்குறோம், அடுத்த பார்வை நம்ம பார்க்குறதே இல்லை. அதை பார்க்குறீங்களே அதுதான் சிறப்பு, அதுதான். அதாவது முதிர்ச்சி உள்ளவர்களுக்கு அழகு சொல்லுங்கள், முதிர்ச்சி. நம்ம இதை தான் பார்க்குறோம், நாணயத்தின் ஒரு பக்கம் தான் பார்க்குறோம், நாணயத்தின் ஒரு பக்கத்தை பார்க்குறதே இல்லை. உன் சகோதரன் கோபம்
45 அவன் அதாவது திரும்ப உன்னை ஆள் அனுப்பி உன்னை அழைத்து கொள்ளுவேன். திரும்ப உன் என்ன செய்வேன் நானே? ஆளே இல்லை. இத்தனை பேர் புரியுது? புரியுதா புரியலீங்களா? இதே மாதிரி அவன் புரியுதா சிஸ்டர்? புரியுதான்னு கேட்டேன். உன்னை திருப்பி நான் ஆள் எங்க? மண்ணில். கவனிங்க, உலகம் மேலான ஒன்றை சொல்லும் ஆனால் கீழான ஒன்றை தரும். உன்னை திருப்பி நான் என்னங்க செஞ்சிருக்கணும் இல்லை? எத்தனை வருஷம் ஆச்சு யோசித்து பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், உங்கள் யோசனையை தேவ யோசனையாய் மாற்ற விரும்ப வேண்டாம். உங்கள் சித்தத்தை தேவ சித்தமாய் மாற்ற விரும்ப வேண்டாம். தேவ சித்தத்தை உங்கள் சித்தமாய் மாற்றிக்கொள்ளுங்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு அந்த நேரத்தில் அது கசப்பாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், நம்ம டிசைன் பண்ணிட்டோம் பையன் எப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி இருக்கணும்னு. ஆனால் தேவனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்குறாரு. நீ விரும்புவதை தருவார், ஆனால் காலமெல்லாம் அது உன் கண்ணீராய் மாறும். தமிழ் புரியவே இல்லை. விரும்புவதை நம்ம நினைக்கிறோம், வெற்றி நினைக்கிறோம், இல்லை வெற்றியில் ஒரு தோல்வி. விரும்புவதை தருவார், தராம ரெண்டு சித்தம் இருக்குது. பர்மிசிவில்னு சொல்லுவாங்க, பொசசிவில். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் நினைக்கிறதையே தேவ சித்தமாக மாற்றிடுறோம். புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தமாக தேவனும் பார்க்குறாரு, உன் தொந்தரவுத்தால முடியல, ஒன்றிப்போ. என்னங்க உன் தொந்தரவு? எனக்கு தாள முடியல, பின்னுழைகளை நீயே பார்த்துக்க. தமிழ் புரியல, என்ன சொல்லுங்க? எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே உம்முடைய சித்தம் என் சித்தமாய் மாற என்னை மாற்றி புரிந்து கொள்கிறதை தாரும். அதோட சீக்கிரம் வந்துடாது, எப்போ தான் வரும் அது? அவர் சித்தத்தை என் சித்தமாய் மாற்ற வேண்டுமா? எனக்கு என்ன வேணும்? ஆரம்பத்தில் போனனே, ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை போட்டார், என்னது? புரிந்து கொள்ளுதல். என்னங்க அது? நிறைவேற்ற இருக்குதான்றது கேள்விதான். புரிந்து கொள்ளு, நான் சொல்றது புரியுதா? எல்லா உங்களுக்கும் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். அந்த புரிந்து கொள் வரும்போது பாருங்க, எனக்கும் ஆசீர்வாதம், என்னை சார்ந்த மக்களுக்கும் ஆசீர்வாதம். இப்படி சொல்ல விரும்புகிறேன், சொன்னவை அந்த ஒரு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இல்லை? சொன்னவள் கொஞ்சம் இருந்திருக்கலாமா? என்னங்க? அவன் வாழ்க்கையே பார்க்கல, அவன் கல்யாணத்தையும் பார்க்கல, அவங்க பிள்ளைங்களையும் பார்க்கல. இதனால் தமிழ் புரியுது. யாரை பார்க்கல? பிள்ளையும் பார்க்கல, மருமகளையும் பார்க்கல, பேர பிள்ளைங்களையும் பார்க்கல. என்ன ஜெயலட்சுமி பார்த்தாளா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்கிற அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கொஞ்ச நாள் பிரச்சனைக்காக நாம் எதோ ஒன்று பண்ணுறோம், அந்த சில நாள் என்ன ஆகிடுது? இப்போ எத்தனை வருஷம்? இன் இங்கிலீஷ் ஃபியூ டேஸ் இல்லை, ஃபார் அ வைல். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில நாள் இன்பத்துக்காக பல நாள் துன்பத்தை அனுபவிக்காதீங்க. தமிழ் புரியுதா? சில நாள் துன்பம், அது துன்பமே இல்லை, அந்த துன்பத்தை அவரால் மாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? காலையில் அழுகை, ராத்திரியில் அழுகை, காலையிலோ களிப்பு. கொஞ்ச நாள் தான் அது, அந்த அழுகை கொஞ்ச நாள் முடிஞ்சிடும். மார்னிங் தெர் இஸ் எ நியூ டானிங் இன் யுவர் லைஃப். ஒரு புதிய விடிவள்ளியை கர்த்தர் வாழ்க்கையில் தருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தை எல்லாரும். நான் ஆள் அனுப்பி, நீ ஆள் அனுப்பி, ரைட். 45 உண்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் உன்னை செய்வேன். ஹலோ, அவனுங்க திரும்ப சொல்லுகிறேன், இது அவளுடைய யோசனை, அவளுடைய யூகம், அவளுடைய அவளுடைய அந்த உணர்வுகள். உன்னை நான் திருப்பி ஆள் அனுப்பி, சின்ன கேள்வி, சொன்னதை செய்தாளா? என்னங்க கேள்விப்பட்டிருப்பா இல்லை கொஞ்சம் ஆகலாம். ஹலோ, கேள்விப்பட்டிருப்பாளான்னு கேட்டேன். அவன் பையன் பண்ணுற பாடு, இந்த துன்பம், ஏன் இந்த வஞ்சித்தீர், ஏன் இப்படி செய்தாய், இது கொஞ்சம் ஆகலாம். என்ன பண்ணியிருக்கணும்? போய் அவனை
விசாரித்து அந்த பிரச்சனை அவனை மீட்டு எடுத்துருக்கணும். செய்யணும் செய்யக்கூடாதா? புரிதா உங்களுக்கு? இவளே இல்லை. திரும்ப சொல்கிறேன், சொல்லுவாங்க ஆனால் அவங்க கூட வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல், நெகேமியாவுக்கு இன்னொரு புரிந்து கொள்ளுதல். எப்படி யாருக்கும் எது புரிஞ்சால் சேர்த்தான், ஆனால் அந்த புரிந்து கொள்ளுதல் தேவனை மையமாக கொண்டிருக்கணும். இதை கேட்காதீங்க, இதை கேட்காதீங்க. ஒரு வசனம் போட்டிருக்கிறேன், ராங் திங் டூயிங் பை த பீப்புள், ராங் திங்ஸ் டன் பை பீப்புள், மனிதர்கள் செய்கிற தவறான தீர்மானங்கள். அது யாரோ சொல்லி அப்படி நினைக்கிறோம், அவர் மனநோயிடும், மனம் வந்துடுவார், அவர் அப்படி ஆகிடுவார். அனுபவத்தோடு சொல்கிறேன், அவருக்காக இவர் அல்ல, இவருக்காக தான் அவர். எல்லாம் சொல்லுங்கள், மனிதர்கள் செய்கிற தவறான செயல்பாடு, மனிதர்கள் தவறான ஆலோசனை. நீங்கள் தாவீது படிப்பு எந்த இடத்துல படித்தாலும் அதெல்லாம் சொன்னால், எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தரை உள்ளந்திரியங்களில் நான் துதிக்கிறேன். ராக்காலங்களில் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் சொல்கிறார்ல, ராக்காலங்களில் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை துதிப்பேன் அப்படின் அடிக்கடி சொல்கிறார் அவர். பட் ஆலோசனைகள் பொன்னிலும் அது விலையேற பெற்றது. பட் ஆலோசனைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? வேதம் சொல்லுது, அவனுடைய காலத்தில் தேசம் அமைதலாக இருந்தது. அவனுக்கும் வில்லன் இருந்தான், அவனுக்கும் வில்லன் இருந்தாங்க. அவனுக்கும் ஒருத்தர் இருந்தான், அகித்தோப்பேல் ஒருத்தர் இருந்தான், அவன் தான் இதெல்லாம் போட்டு கொடுத்தவன். அதை நம்பித்தான் அப்சலோம் போனான், கடைசியில் கர்வாலி மரத்தில் செத்துட்டான். ஹலோ. ஆனால் அவர் மட்டும் சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். 119 சங்கீதத்தில் உங்கள் ஆலோசனைகள் எவ்வளோ அருமையானது. 84 சங்கீதம் நினைக்கிறேன்ல, 84 சங்கீதம், 84 சங்கீதம் அதில் இல்லையோ, உங்களோட ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானது. ஹவு ப்ரெஷியஸ் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய ஆலோசனை எவ்வளோ நிறைய இடத்துல சொல்லுவார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நிறைய இடத்துல நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். 73 சங்கீதம், 119 சங்கீதத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் பொன்னிலும் விலையேற பெற்ற பசு பொன்னிலும் அது மேன்மையானது. உங்களுடைய ஆலோசனைகள் நிறைய சொல்லுவார் இவர் கவுன்சிலிங். 139:17 சங்கீத ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஆலோசனைகள் சத்தமா எத்தனை அருமையானது அது. என்ன பாருங்க, ஹலோ, என்ன பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவர் சொல்லி தருவார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டாவடி அவர் சொல்லி தருவார். வாழ்க்கை முழுவதும் ஆலோசனைகள் என்னங்க, அதன் தொகை எவ்வளவு அதிகம். ஒரு நாள் வாழ்க்கையின் என்ன பாருங்க, கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், மனிதர்களுக்கு சொல்லுவார், ஜாகிரதையாயிரு, ஜாகிரதையாயிரு, ரொம்ப வச்சுக்காத, ரொம்ப ஒட்டாத, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தூரவே இரு. அந்த உள்மனம் சொல்லும்போது என்ன பாருங்கள், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லாதீங்க. அப்பாலே போ சாத்தானே சொன்ன இடத்துல வறுமையா போதகரே எங்க, தவறான ஆலோசனைக்கு இன்பமாக தோணுது, துன்மார்க்கின் ஆலோசனை நடவாமல், பாவியில் வழியில் இல்லாமல். அப்புறம் உட்கார் இடத்தில் அங்கே தான் ரொம்ப இன்பமாக இருக்குது, சிரிக்கலாமே, கவலைகளை மறக்கலாம். நீ நிறைய பசங்க அங்கே தான் உட்காந்துக்கிறானுங்க, ஆனால் அது நிரந்தரமாக இருக்குது. சில நாள் என்ன ஆகிடும், இவங்க நிறைய பேர் தான் சொல்கிறானுங்க, பாஸ்டர் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் திரும்பி வந்துடுவேன்றான், கொஞ்ச நாள் இருந்தால் திரும்பி எவனை இது வரைக்கும் வந்த மாதிரி தெரில எனக்கு, புரியுதா பாஸ்டர், நம்புங்க பாஸ்டர், கொஞ்ச நாள் வந்துடுவேன். சில நாள் என்ன ஆயிடுச்சு, சில நாள் பல எத்தனை வருஷம் ஆமாம். ஆனால் அந்த தேவனுடைய ஆலோசனை கேட்டிருந்தார்னா வாழ்க்கையே மாறி இருக்கும்ல, அந்த ஏமாற்றம் மாறி இருக்கும், அந்த நாட்கள் பயனுடைய நாட்களாக இருந்திருக்கும். வேதமே சொல்லுது, ஒரு பெண்ணு கோசியாவில் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்த யாக்கோபன் போட்டிருக்குல்ல, ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்த யாக்கோபன் போட்டிருக்கோம். ஓசியாவில் எங்கே போட்டிருக்கு தெரியுமா,
ஒரு பெண்ணுக்காக இல்லையா? ஓசியா தானே 12:12 ஓடிப்போய் என்னங்க என்னங்க ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம்? ஹலோ, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடலாமா? சில நாள் என்ன ஆயிடுச்சு? ஊழி யாருக்கு தான் இப்போ என்ன நல்லா கவனிக்கணும். என்ன பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பாருங்க. தேவனை சந்தித்தான். உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி நீ இஸ்ரவேல் அழைக்கப்படுவாய். ஒரு என்கவுண்டர் வித் காட், தேவனோடு தொடர்பு, தேவன் சந்தித்தார், தேவன் ஆசீர்வதித்தார், எல்லாம் மறந்து போச்சு. எல்லாமே தேவனை சந்தித்த பிறகும் இது இது உணர்வு வரல. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல. எல்லாம் தெரியும், அறிவு அனுபவம் எல்லாம் கண்ணை மறைச்சிருது. சில நாள் பிரச்சனை, என்ன ஆயிடுது? பல வருஷங்களாய் செய்தி. புரியுதா? சொல்லுங்க. தவறான புரிந்து கொள்ளுதல் வேண்டாம், தவறான தீர்மானம் வேண்டாம்.